ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஹிந்தியில் ஒரு எமோஷனல் ஃபேமிலி ட்ராமாவாக ரிலீஸ் ஆயிருக்கிற ராம்சிங் சார்லி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிதின் கட்கர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காருங்க. குமுத் மிஸ்ரா இதில் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். சர்க்கஸ், இந்த பேரை கேட்டாலே சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் ஆரவாரத்தோடு அதை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்ப்பரிப்பு எல்லார் மனசுலேயுமே இருக்கும். இப்போவும் சர்க்கஸ் அப்படின்னாலே நம்ம எல்லார் மனசுலேயும் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வருங்க. அதில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்களாகட்டும், பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அதில் வர்ற அனிமல்ஸ், இது எல்லாமே நம்மளை வந்து ஒரு நிமிஷமும் ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கும். என்ன தான் கம்ப்யூட்டர், செல்ஃபோன், டெக்னாலஜின்னு வளர்ந்தாலும் ஒரு ரியல் டைம் பெர்ஃபார்மன்ஸை நம்ம ஸ்டேடியத்தில் உட்காந்து பார்க்குற அந்த ஒரு அனுபவமே அலாதியானது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய மும்பையிலேயே நம்பர் ஒன் சர்க்கஸான ஜாங்கோ சர்க்கஸ், அது வந்து இழுத்து மூடப்படுதுங்க. காலப்போக்கில் அந்த சர்க்கஸ் நலிவடைஞ்சதுனால அந்த முதலாளி வந்து இந்த சர்க்கஸ் இனிமேல் ரன் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதை ஷட் டவுன் பண்ணுறாரு. அதுக்கடுத்து அந்த சர்க்கஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ், பெர்ஃபார்மர்ஸ், ஜோக்கர்ஸ், அப்போ அது போக இருக்கிற இன்னும் சில துணை வேலையாட்கள், இவங்க எல்லோரும் என்னானாங்க. ஸோ முக்கியமாக அந்த சர்க்கஸில் வேலை செஞ்ச சார்லி சாப்ளின் ஆக்டை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ராம்சிங், அவருடைய லைஃப் வந்து இந்த சர்க்கஸ் மூடினதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மிச்ச கதைங்க. இந்த படத்தோட முதல் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்துட்டா, இந்த சர்க்கஸ் அதுக்குள்ளே இருக்கிற ஆர்டிஸ்டுடைய வாழ்க்கை அது எப்படி அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு எந்த ஒரு இந்திய சினிமாவும் எடுத்து பேசப்பட்டதும் இல்லை, இந்த அளவுக்கு காட்சிப்படுத்தினதுமே இல்லைங்க. இதுதான் நான் வந்து ஒரு சர்க்கஸ் பற்றின ஒரு முழுமையான படமாக இந்தியன் சினிமாவில் நான் பார்க்குற படம். அது மட்டும் இல்லாமல் இதில் நடிச்சிருக்கிற அந்த சார்லி சாப்ளின் கேரக்டரில் இருக்கிற அந்த ஆர்டிஸ்ட் குமுத் மிஸ்ரா, அவரோட ஆக்டிங் உண்மையிலே பிரமாதங்க. என்னவா நடிச்சிருக்காரு! அதாவது வந்து எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவன் மனசுக்குள்ள ஆள் மனசில் ஒரு ஆர்டிஸ்ட்டு உயிரோடவே இருப்பான், எந்த நேரத்தில் வேணாலும் டக்குன்னு முழிச்சு வந்துடும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த எப்பேற்பட்ட நடிப்பில் குமுத் மிஸ்ரா வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னா, இவர் வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஆக்டர் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஆல் பேசினோ, மர்லின் பிராண்டோ அந்த லெவல் ஆக்டருங்க இவர். அவ்வளோ பிரமாதமான ஒரு ஆக்டிங் வந்து இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்காரு. ஒரு முக்கியமான காட்சி சொல்லணும் அப்படின்னா, சர்க்கஸ்லேருந்து இவர் வெளியேறிடுவார். இவர் பெர்ஃபார்மராக வேறு சர்க்கஸில் வேலை தேடும்போது சர்க்கஸில் எங்கேயுமே வேலை கிடைக்காது. ஸோ இவருக்கு வாழ்க்கைக்கே வழி இல்லாத நிலைமை, குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றணும், அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லைங்கும் போது கைவண்டி இழுத்து அந்த ரிக்ஷா மாதிரி இழுத்துட்டு போவார். ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு கெத்தாக கைதட்டலோட ஒரு ஷோ முடிஞ்சோடனே எத்தனாயிரம் பேர் கைதட்டியிருப்பாங்க. பட் இன்றைக்கி நம்ம இந்த நிலையில் இருக்கோன்ட்டு அதை வந்து முகத்தில் காட்டிட்டு ஒரு சின்ன சிரிப்போடு அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வந்து நைட்டு ஒரு வண்டிக்கிட்ட நின்றுட்டுருப்பார். அப்போ ஒருத்தர் வந்து அந்த பெயிண்டெல்லாம் நம்பரில் எழுதிட்டு இருப்பார் பெயிண்டில், ஒரு வண்டியில். அப்போ அங்கே மிச்சம் இருக்கிற பெயிண்ட் எடுத்து மூஞ்சியில் ஒயிட் கலர் பெயிண்ட்டும் சார்லி சாப்ளின் மீசையை ரெண்டு பிளாக் பெயிண்ட் டாட்டை வச்சுட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாருங்க. பார்க்குறக்கு சார்லி சாப்ளின் மாதிரி முகம் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே அழுதுட்டுருப்பார், வாய் மட்டும் சிரிக்கும். அந்த ஆக்டிங்க்கு மனுஷனுக்கு ஆஸ்காரே கொடுக்கலாம். உண்மையிலே நம்ம எல்லாருமே கண்கலங்க வைக்கக்கூடிய ஒரு காட்சியாக தான் இருக்கும். நம்ம எல்லாரும் கைதட்டி பார்க்குற ஒரு ஆர்டிஸ்ட், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிற வழி நிறைந்த ஒரு வாழ்க்கை, அதுக்குள்ளே அவங்க அனுபவிக்கிற ரணம் அப்படிங்கிறத இந்த படத்தில் காட்சிப்படுத்தின விதம் ரொம்ப ஆபாரமாக இருந்தது. இந்த படம் சொல்லப்பட்ட அந்த கதை களம் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயங்க. எல்லா காட்சிகள்லையும் சென்டிமெண்ட்ஸ் வந்து நிறைந்து வழியும், ஆனால் ஏதோ நம்ம விக்ரமன் படம் மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்ப இயல்பாகவும் ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும். இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, பல இடங்களில் நம்ம ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி இருக்கும். சில இடங்களில் வந்து ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே நின்று லைவாக நம்ம ஒரு ஆப்ரேஷன் பார்க்கும்போது நம்மளையே அறுத்து ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரியான ஒரு வழி ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்படி ஒரு அனுபவத்தை வந்து சினிமோட்டோகிராஃபி நமக்கு கொடுக்கும். அந்த ராம்சிங் சார்லி வந்து ஒரு ஹோட்டல் மேலே கூரைக்கிட்ட நின்றுட்டு இந்த சிட்டியை பார்ப்பார். இதுக்குள்ளே நம்ம வாழ்க்கை எங்கே இருக்குது, இதுக்குள்ளே நம்ம எப்படி போய் வாழ போகிறோம், இதுக்குள்ளே எங்கேயாவது நம்ம லைஃப் கண்ணில் தென்பற்றாதா அப்படிங்கிற அவரோட ஏக்கம், தன் மகனை எப்படியாவது பெரியாளாக்கிடணும் அப்படின்னு நினைக்கிற அவரோட ஆசை, ஒய்ஃபுக்கு ஒரு நல்ல வீடு, அவளுக்கான ஒரு பாதுகாப்பான இடத்த நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிற அவருடைய அந்த ஒரு பரிதாபமான கையறுபட்ட ஒரு நிலை, இது எல்லாமே வந்து
காட்டியிருக்க அந்த விதம் வந்து சினிமோட்டோகிராஃபி பிரமாதப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த படத்தினுடைய வசனங்கள், இப்போ ஒரு ஒரு காட்சிலையும் ஒரு மூணு நாலு வசனமாவது நம்மளை செருப்பு கழட்டி அடித்த மாதிரி இருக்குங்க. இந்த படத்தினுடைய வசனங்கள், ஒவ்வொருத்தர் பேசுகிற வசனமும் மிக அற்புதமாக இருக்கும். ஆர்டிஸ்ட்டும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் சம்மந்தப்பட்ட ராம்சிங் பேசுகிற வசனங்கள் மிக அற்புதமான வசனங்கள். நான் இந்த வருடம் பார்த்த இந்திய சினிமாக்கள்லேயே அட்டகாசமான வசனங்களும் நெஞ்சை உருக்கி உலுக்கி எடுக்கக்கூடிய வசனங்களும் நிறைந்த படம்னா நான் ராம்சிங் சார்லி தான் கண்டிப்பாக சொல்லுவேன். அடுத்து இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் வேல்யூ, இது ஏதோ ஒரு சின்ன படம் மாதிரி நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரியலாம், பட் இதில் வந்து நிறைய காஸ்ட் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பெரிய பொருட்செலவுகள் எடுத்திருக்காங்க, நிறைய ஆர்ட் ஒர்க் இருக்குது, காஸ்டியூம்ஸ் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் அந்த சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணி போகிறது, பல மனிதர்களை சந்திக்கிறது, சர்க்கஸ் நடக்கிற இடம், அதுக்குள்ளே இருக்கிற எம்ப்ளாயீஸ்னு ஒரு ஒரு காட்சியிலையும் மினிமம் 20 பேர் 30 பேர் 40 பேர் 50 பேர்னு ஒரு ஒரு சீன்லேயும் ஆட்களை அதிகரிச்சுக்கிட்டே போவாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய படம், ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பார்த்த ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நம்ம ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்க வேண்டிய ஒரு படம், அதை வந்து நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணிட்டோம். இன்னும் சொல்ல போனால் இந்த படத்தில் சர்க்கஸில் வர்ற பெர்ஃபார்மன்ஸை காட்டாமையே சர்க்கஸ் கூடாரத்துக்குள்ளே வாழ்ந்த ஒரு அனுபவத்தை இந்த படம் நமக்கு கன்வே பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகையாகாது. இந்த படத்தினுடைய மியூசிக்ங்க, அதை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும். இதில் ஒரு 6-7 பாட்டு வருது, சின்ன சின்ன பாடல்கள் மாதிரி இருந்தாலும் அத்தனையுமே கேட்கறக்கு நம்மளை உருக்கி எடுத்துடும், உலுக்கி ஆட்டிடும் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ பிரமாதமான பாடல்கள், படத்தோட மியூசிக்குமே டோட்டலாக வேற கலரில் இருந்தது. ஒரு ஒரு எமோஷனல் காட்சியும் நம்மளை அழுக வைக்கணுங்கிற மோட்டிவ்லேயே அவங்க மியூசிக் பண்ண மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. இந்த படத்தோட உயிர் அப்படிங்கிற அளவுக்கு இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பாட்டும் சரி மியூசிக்கும் சரி, ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பெர்க்யூஷன்ஸ்னு போட்டு அடித்து வெளுத்து வாங்கியிருக்கிறாங்க. அதாவது வந்து கசமுசன்னு கிடைக்கிற தட்டுமுட்டு சாமானையெல்லாம் கட்டி ஒரு ஓசை எழுப்புற மாதிரியான மியூசிக் கிடையாது, ப்ராப்பரான மியூசிக். அதாவது நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு மேன்கைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படி உள்ளே போய் ஒரு கார்னில் தட்டி விட்டால் நம்மளை அறியாமல் கண்ணில் தண்ணி வரும், அந்த மாதிரியான ஒரு இலையோடுகிற இசை வந்து இந்த படம் நெடுகிலுமே இருக்கிறத நம்மளால் உணர முடியும். ஸோ இந்த படம் வந்து ஒரு கிளாசிக்கல் டச்சில் இருக்கிறதுக்கு இதோட மியூசிக்கும் ஒரு மிகப்பெரிய காரணமாக நான் பார்க்குறேன். பொதுவாகவே இந்த மாதிரியான ஒரு சோகம் நிறைந்த வழி நிறைந்த ஒரு மனிதருடைய வாழ்க்கையை எடுத்து வைக்கும்போது பல படங்களில் அது சர்ஃபேஸ் லெவல்லே தான் இருக்கும், மேலே எழுந்திரிச்சு எமோஷ்னலாகவோ ஒரு ஹைப்பை கொடுக்குற மாதிரியோ வராது. அப்படி அது மேலெழுந்து நம் உணர்வுகளை தட்டி தொடும்போது தான் அது கிளாசிக் அப்படிங்கிற ஒரு செவியல் தன்மையை அடையும். அந்த விதத்தில் இந்த சார்லி ராம்சிங் இந்த படங்கிறது கண்டிப்பாக ஒரு கிளாசிக்கல் மூவி அப்படின்னு சொல்லலாங்க. இந்த படத்தில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான் இருந்தது, அது என்ன அப்படின்னா சர்க்கஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த அனிமல்ஸ் வந்து கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும், அதை பார்க்கும்போது ஏற்படுற ஆர்ப்பரிப்பு ரொம்ப அலாதியாக இருக்கும். இந்த படத்தில் சர்க்கஸ்க்குள்ளே ஒரு சின்ன அனிமல், ஒரு பூனைக்குட்டி ஒரு புறாவை கூட காட்டியிருக்க மாட்டாங்க, ஒரு நாய்க்குட்டி கூடவா இல்லாமல் இவ்வளோ பெரிய சர்க்கஸில் இருந்திருக்க போகுது அப்படின்னு தான் நான் யோசித்தேன். அது ஏன் அவங்க பர்பஸாக உள்ளே வைக்காமல் விட்டாங்க, ஒரு வேளை இந்த மிருகவதை சட்டம் அதுக்கு பயந்துக்கிட்டே இவங்க அனிமல்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு கிளி புறா கூட இதில் இல்லை, அது ஒன்று வந்து எனக்கு ரொம்ப குறையாகவே பட்டுதுங்க. மற்றபடி இந்த படம் எல்லா தரப்பு ரசிகர்களையும் உட்கார வச்சு உலுக்கி எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்வியல் படைப்பு. எல்லா வயதினருமே வந்து இந்த படத்தை பார்த்து ரசிக்கலாங்க, எந்த விதமான வயலன்ஸோ இல்லை அடல் கண்டென்ட்ஸோ கிடையாது. இந்த படம் சோனி லைவில் ரிலீஸ் ஆகிருக்கு, 1 hour 37 minutes இதோட ரன்னிங் டைம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃப்ரீ டைமில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கார்த்திக்.